பத்திரிகை நண்பர்களுக்காக நீங்க போடப்பட்ட எல்லாரும் வந்து பார்த்து ரொம்ப நன்றி. நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒரு பொம்மையை வச்சு எமோஷனல் காமிச்சிருக்காரு, அந்த எமோஷனல் எப்படி கொண்டு வந்தீங்க முதல்ல? ஏன்னா இந்த மாதிரி நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பையில் வந்து பொம்மையே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படத்தை பார்த்ததும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதோடைய இதுவா இன்ஸ்பயரா? இல்லை, டைரக்டர் சார் வந்து ஒரு நார்வே போனப்போ ஒரு பொம்மையை பார்த்துருக்காரு. இல்லை ஆக்சுவலாக நார்வேல ஒரு ஷாப்பிங் போனப்போ ஒரு பொண்ணு இவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. யாரடா அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அது பொண்ணு இல்லை பொம்மைன்னு. அவ்வளோ தத்துவமான ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு ஏதோ ஒரு தாட் அவரை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொருள். சின்ன வயசில் இந்த திருவிழாங்களை கடத்திட்டு போகிற பொண்ணுங்க, அதில் சின்ன குழந்தைங்களை இருக்கிறாங்களா, அந்தனுடைய இப்போ கூட பார்த்தீங்கன்னா சார் அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார். அந்த கடத்திட்டு போன ஜெயராமனை கொல்லும்பொழுது கூட அவன் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ட்ரேடிங், குழந்தைங்களை ட்ரேடிங் பண்ணி விற்ற ஒரு வேலையில் இருந்தவன் தான். அப்படி ஒரு கெட்டவனுங்களை தான் கொலை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதில் வருது. ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணி ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணிட்டார் சார். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ நான் இப்போ கரெக்டாக நடிச்சு கொடுக்கணும் இல்லையா நான்? இல்லை, இப்போது லேட்டஸ்ட்டாக வருங்காலத்தில் வந்து மத்திய அரசு வந்து இந்த ரோபோட்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவதாஸ் எல்லாம் படம் வர இல்லையா? தேவதாஸ் வந்து அவரு ஒரு தன் காதலிக்காக குடிச்சு குடிச்சு செத்தாருன்னு ஒரு கதை பார்த்துருக்கோம். இல்ல அம்பியாவதி அமராவதி ஒரு ஏழை பணக்காரன் லவ், அந்த மாதிரியான ஒரு ராஜகுமாரனுக்கு ஒரு காதல் வயப்பம், காதல்னு ஒரு உணர்வு அவனை எவ்வளவு தூரம் துரத்தியது, அந்த காதலுக்கு அவன் எவ்வளவு தூரம் சின்சியரா இருந்தான்னு பார்க்கும்போது உங்களுக்கே மனசு ஒரு வாமா இருக்குல்ல, அது அந்த ஒரு உணர்வு தான். ஒரு டைரக்டரா நீங்க பொம்மை சொல்ற உண்மை என்னங்க சார்? ஒரு கதை, ஒரு கதையில ஒரு பொம்மை சொல்ற மாதிரி சித்திரமடித்த மனித மூளை, அது சித்திரங்கள் உண்டு. எப்படி நீங்கள் விஜய் சூர்யாவை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாமல் ஒரு பொம்மை தான் லவ் பண்ணோம். பல சீன்கள் அவர் மட்டும் தனியாக ரோல் வந்து அவர் பண்ண நல்லாருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அந்த நம்பிக்கையில் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருக்கு.